காரணமா உன்னை கடத்திட்டு போய் இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிருக்கான் அந்த ஆளு இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், அதனாலதான் எந்த தப்பும் செய்யாத என் புருஷன் லாக்அப்ல இருக்காரு, அவரை விட்டுடுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போமா. எங்க அந்த அயோக்கிய ரேங்கல் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு. யார் யாரு கும்பலா வந்து போலீஸ் ஸ்டேஷன் குரல் கொடுக்குறது? இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வீடா? இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்கதா, எனக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல, நல்ல நேரத்துல என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஒன்னு ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான், ஆனா அவன் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டானே. என்ன சொல்றீங்க? அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல, கிளைமேக்ஸ் பில்டப் ஆகுது. கவனி, இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்னு தான் நினைச்சேன், ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன். அத்தனையும் கெடுத்துட்டேடா பாவி. அப்பா எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் உங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து மறைச்சது காரணம் இந்த வசந்தியா. வசந்தியா? அப்பா நான் உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா, மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு பை தானே சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு. வசந்தி உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா, அவசரப்பட்டு உன்ன பேசிட்டோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது, நாங்க ரெண்டு பேரும் இப்பவே செத்து போறோம் பாடி. ஐயோ வேணா, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மாமா மாமா பார்வதி, நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே, அதனால உன்னை பொட்டுல சுட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா பார்வதி, எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா, அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன். இத பாருங்க, என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. துப்பாக்கி பேர சத்தியமா? இத பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நாங்க செத்து போறோம். பார்வதி நிமிந்து நில்லு. மாமா சொல்றத கேளுங்க மாமா, அவத்தையும் சுட்டாதீங்க மாமா. மாமா இவ்வளவுக்கும் நான் தான் காரணம், மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் குடும்பக்காரங்களத்தான் இருப்பாங்க. நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு, ஆனா உங்கள மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, உங்க மருமகளா என்ன ஏத்துக்குங்க மாமா. உன்னை மருமகளா ஏத்துக்கிறோம், ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது. நாங்க வர்றோம் பார்வதி, நிமிந்து நில்லு. யாரு இந்த ஆளை தூக்கி உள்ள முடியாது? உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி அண்ணினேன், இப்ப அப்பாவியை லாக்அப் குள்ள தள்ளிட்டேன், குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். பாக்கிய நான் பேசிடுறேன், ஒரு துரோகிய கொன்னதுனால தியாகிங்கிற பட்ட இடத்தை கிடைத்தோம். ஒத்துங்க அப்பா, நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு, நகருங்க. ஒத்துங்க, சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அந்த தலையில தான் விட மாட்டேன். நகருங்க நகருங்க நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஓ திருநாற்றி, நடத்துக்கு விட முடியா? கணேசா கணேசா. பார்வதி நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. வசந்தி நீ போ, ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா, நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். சரிங்க இன்ஸ்பெக்டர், எனக்காக ஒரு பத்து நாளைக்கு இவங்க மூணு பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம்னு போயிட்டு வந்துடுறேன். பாவி பேசாம இருங்க. மாமா, ஆமா நீயா? ஐயோ ராஜி, அம்மா ஐயோ ராஜி, அம்மா